சித்தன் டிவி. வணக்கம், சித்தன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதை போல மேலும் மேலும் தெருக்கூத்தை மேலோங்கி கொண்டு வரக்கூடிய எங்கள் சித்தன் டிவியை பாருங்க. தினந்தோறும் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரிவு இருக்கா? ஆத்திரம் அறிவிக்க சத்திரவு கோபம் பாபா சண்டாளம் கோபம் குடி கிடைக்கும். நல்லா நிதானமா ஒன்றடிக்கு நூலடி ஓசனை பண்ணி சொல்லிக்கிட்டு சொல்லுனே என் வார்த்தையை கேட்டியா? கோபத்தை சொல்லலாம், கோபத்தை சொன்னா வந்துட்டா வெற்றி வந்தால் என்னுடைய பிள்ளை தலை கொய்ந்து வராவிட்டால் என்ன
வைத்து இந்த பெரம்பால மூணு தட்டி தட்டினால் உன் தாய் எழுந்து விடுவார் சென்று வருவாய். அம்மா தாயு அம்மா அடுத்த
பெற்றத்தாயே கொலை செய்தால் பரிபாவை சண்டாள் என்று புலோகத்து பாபர மக்களே எல்லாம் பச சொல்லுகிற ஆளாகிவிட்டேன். வெட்டின அப்பாவுடைய வரத்தின் படி எழுப்பிட்ட எங்க மன்னித்து கொள்ளமா செல்வமே. குற்றம் செய்தவள் நான், என் தலையை குறைந்ததினால் உன்னுடைய பேரும் புகழும் ஓங்கட்டுமடா. தவறு செய்தவளுக்கு தண்டனை என்பதனால் தானே எனக்கு தலை கொய்தாய். உன் பேரும் புகழும் ஓங்கட்டுமடா கண்ணே. இனிமேல் இந்த வருத்தியை நாம் விற்கப்படாது. சத்தியாக ஜபதக்கிரி மகாமுனிவர் அவர் பூசியை அமர்ந்து திருஷ்டியில் அமர்ந்து பூசியை கொண்டிருக்கின்றார். நாம் இருவரும் போறோம். ஆமா, நீ முன்னதான் போற. முன்னதாக சென்று நான் செய்தி எல்லாம் குற்றம் என்னதான் கட்டி எழுத்துல வாசித்தாலும் பின்புத்தி பின்புத்தி சொல்லுவாங்க. அந்த பழுமொழிக்கு நான் ஏதோ மனித பறி கொடுத்துட்டேன். என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் காலில் வந்து அழுவு ஏற்றுக்கொண்டால் பார்ப்போம். ஏற்காவிட்டால் பின்னால் நான் வந்து சமாதானப்படுத்துறேன். சரி, அங்காடு வந்து சேர்ந்தா
தந்தை யாரு கொட்டாரு என்று உனக்கு தெரியாது. காத்த வீரிய மகன் அர்ஜுனன் கீர்த்த வீரிய அர்ஜுனன் நம்முடைய தந்தையை கொட்டி விட்டான். அவன் தந்தையை கொல்ல திருவாரால் வருவான் போவான். நான் பக்கத்தில் இருந்தால் எந்த தேவர்கள் முவர்கள் யார் வந்த போதிலும் பரசுராமன் பக்கத்தில் இருந்தால் ஜமதக்கனியை கொல்ல முடியாது தெரிந்து போயிடுவான் என்று உங்களை எழுப்ப ஆதிமான காலகிரம் வந்ததை அறிந்து தனிமையாக பூசியிருந்த தந்தை அவன் கொலை செய்ய இந்த சூரிய குலம் இந்த முழு 26 உலகத்தில் எங்கெங்க இருக்கிறதோ வயிற்றுல கருவா இருந்தாலும் சரி சூரிய குலத்தை அழிப்பே. நீ உயிரோடு இருக்கூடாது. 5 பிள்ளை இருக்க கணவன் இருக்க ஆகாய கஞ்சிவளை பார்த்து மனச்சோரமா விட்ட பாவி. இப்ப கணவன் இறந்த பிறகு நீ உயிரோடு இருந்தால் உலகத்தோர் இருக்கும் போதே அத்தோரை பார்த்து ஆசைப்பட்டான். இப்ப அவன் எப்படி இருக்காளோ என்று பல பேர் வசை சொல்லு காலாக. அதனால் தந்தைக்கு அக்கடி கட்ட குங்கும கட்ட வண்டி கட்டையை வைத்து அவரை கடத்தி கொல்லி வைக்க போறான். நீ உடகட்டை ஏற உடகட்டை ஏறலன்னா ஒன்றையே துண்டு துண்டா வெட்டி அதில் போட்டு ரெண்டு பேர்த்து கொல்லி வச்சிருக்கோம். செல்வமே உடன்கட்டை ஏறுகிறாடா கண்ணே. உடாதாரி தாரா தரி 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 தாரா தரி
வச்சா இந்த உடம்பு அறுந்தது இப்ப நான் உடம்பு உடவேறு தலை வேறு தாள் வேறு ஆன காரணத்தால் உரிமையை அறந்தது பெண் உடல் ஆகப்பட்டது மாறிவிட்ட காரணத்தினால் இதில் இறங்கினால் சேர மாட்டார் சேராது உனக்கு பிழைக்கக்கூடிய வயசு தெரிவிக்கிறேன் சென்று வருவார் நேரத்தை விட்டு வீணாக்க வேண்டாம் இவ்விடத்தை விட்டு நவராதிர்கள் நான் ஓடி ஓடி சென்று வருகிறேன் வருவாய் Come on.
அடிச்சுட்டு ஒரு அருந்ததி குலத்தை சேர்ந்த ஒரு பெண், அருந்ததி குலத்தை சேர்ந்த பெண் என் மகனாகிய பரசுராமன், பரசுராமன் கையிலிருந்த ஓடரை விடுத்து ஓடரை வெட்டும்போது அருகில் இருந்த அந்த அருந்ததி குலத்தை பெண்ணை இருவரையும் தலை சிறத்து அறுத்து விட்டார். சிறசை அறுத்து விட்டார்கள். அப்பொழுது ஆமா என் பதிலாக மன்னர் இறந்து விட்டார். இறந்து விட்டார். நான் உலகிட்ட ஏறும்போது என்னை யார் மறித்தார்? யார் மறித்தார்? அம்மா அம்மா என்னை கோரி கோரி அரிதாக தவம் செய்தார். அரிதாக தவம் செய்தார். அவனுக்கு நான்காம் பதவி புத்தி கிடைக்க வேண்டும். கிடைக்க வேண்டும். உடல் மாறி அம்மனாக வந்திருக்கிறேன். உமா மகேஸ்வரன் பார்க்க வேண்டும். என்ன காரணம்? உங்களுக்கு அநேகம் நமஸ்காரம். ஆமா
காணிக்கு செலுத்தி அந்த மஞ்சள் நீர் சரதல வைத்தால் அபாபால் செய்த பாபம் போகும், புண்ணியம் கை கூடும். அதை செய்ய மாரியாக்கி இப்பொழுது நான் எங்க பதியம் வருவது?
கண்ணபுரத்தில் உனக்கு பதியமத்தினேன். ஆனால் இன்றைய தினத்திலே கீழப்புறமில்லை உனக்கு பதியமத்தினேன். பாத்தீங்களா, நான் ஐந்து புதவர்களை எடுத்து இப்போது இந்த ஊர்ல இந்த கீழப்பெருமான முட்டை கருவடை தின்னு பசியை தீர்த்து கொள்ளலாமா? பகேசரா பதியமரலாமா?